நீ இந்த ரஜினிகாந்த் சொல்லிட்டு இருக்கார ஆன்மீகம்னு, உனக்கு ஆன்மீகத்தில் நம்பிக்கை இருக்காமோ இல்லை? அவருடைய கல்யாண மண்டலத்தில் போய் பாருங்க. நான் ஒரு ஐஏஎஸ் கல்யாணத்துக்காக பையன் கூப்பிட்டுனா போயிருந்தேன் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால். அப்போது அந்த கல்யாண பந்தல் மேடை வாச தலையில் கடமையை செய் பலனை எதிர்ப்பார். இவர் ஆன்மீகவாதி. கீதா உபதேசம் பண்ணுறவர் மக்களுக்கு. கீதை என்ன சொல்கிறது? கீதையில் கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதேன்னு சொல்லியிருக்காங்க. இவர் எதிர்பார்த்து போர்டே போட்டிருக்கார் தாலி கட்டுற இடத்துல. அன்றைக்கி வெளியே வந்தவன் தான் அந்த மண்டபத்துக்கு நான் போகிறது கிடையாது. கூப்பிட்டா கூட அது மாற்றிட்டானே இல்லையா அது தெரியாது. இவங்களாம் நாட்டை காப்பாற்றுறாங்க. கட் அவுட் வச்சு பாலை விஷயம் பண்ணுறவனுக்கு வேடிக்கை பார்த்துட்டுருப்பாரு. இவங்களாம் என்னென்னு சொல்கிறதே புரியல எனக்கு. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இவங்களாம் தனியாக திரைத்துறையில் ஒழுங்காக செய்யுங்க, வேலையை செய்யுங்க, மக்களுக்கு நல்ல அறிவுரை கொடுங்க. இப்படி சிகரெட் பிடிச்சி வாயில் போட்டுலாம் காட்டுறாதீங்க. நாட்டை குடிச்சர் ஆகிட்டு நீ நாட்டு மக்களை காப்பாற்றின வரைய தேவையில்லாத பிரச்சனைகள். நான் தமிழன், பச்சை தமிழன், சேப்பு தமிழன், யார் கேட்டான் அவங்கள? மக்களுக்கு நல்லது செஞ்சுட்டு போயிட்டே இருங்க. உங்களால் முடிஞ்சா எம்ஜிஆர் மாதிரி ஒன்று நினைக்காதீங்க. அவங்க கரணம் நினைக்காது. ஜெயலலிதாவை என்ன தெரியல, உண்மையிலேயே வருத்தப்படுற நல்ல அறிவு மூலம் இருக்க ஜெயலலிதா ஆணவத்தினால அழிஞ்சா. 2004 நான் போஸ்ட் ஓட்டினேன் ஹைகோர்ட்டை 3 மாதம். நீ ஆணவத்தினால அழிய போகிற பாருனேன். அவள் அழிஞ்சது உண்மையிலே எனக்கு வருத்தமாக இருக்குது. அந்த அழிவுக்கு காரணம் நான் தான், வருத்தத்தோடு சொல்லிக்கிறேன். அந்த மாதிரி நீங்கள் மக்கள் எல்லாம் தேர்ந்தெடுக்காதீங்க. ரஜினி படமோ அந்த படமோ விஷால் படமோ இதெல்லாம் வேண்டாம். நடிப்பு நடிக்கிட்டோம், பாராட்டுறேன், நடிப்பில் செய்கிற மாதிரி. ஆனால் தமிழக மக்களை ஏமாத்தணும்னு நினச்ச ஜெயலலிதாவுக்கு நடந்த கதியை விட மோசமாயிடும். வைகை ஆற்றில் தக்க விட்டார செல்லூர் ராஜு. அவர் ஜெயலலிதா பிறந்த நாள் கொண்டாடுறாரு. ஊர் மொத்தம் பேனர் மதுரையில் பாலிடெக்னிக் எதிரில் சைக்கிள் பேரணி நடத்துகிறாரு. அம்மா அம்மானு பெத்த அம்மா பார்த்துக்க மாட்டானுங்க. இதெல்லாம் எம்மா அம்மா அவங்க அம்மா எப்படி பண்ணு தெரியாது இவங்களுக்கு. ஆனால் கொள்ளடிக்க விட்ட அம்மா மட்டும் ஞாபகமாக வச்சுருக்காங்க இன்னும் கூட. அந்த மூஞ்ச போட்டு தான் ஓட்டு கேட்குறாங்க. வருத்தமாக இருக்குது. நான் வழக்கே போட்டிருக்கேன். இவங்களுக்கு நினைவு மண்டபம் வேறு கட்ட போகிறாங்களாம். ஒரு குற்றவாளிக்கு அரசியல் சாதனத்துக்கு மீறாக ஒரு மணி மண்டபம், சமாதி, சமாதி அடிக்கிறது வழக்கு போட்டிருக்கேன். 3 சமாதியும் தூக்குறது இவ்வளால. எதுக்கு சொல்கிறேன்னா, எதுக்கும் பயப்படாதீங்க, அச்சமில்லை அச்சமில்லை. பாரதி சொன்னான், இந்த எழுபடி பயணி சமூகத்தோட தெரிஞ்சுட்டு இருக்கார் இப்போது. ஏன்னா சிஎம் பதவி போகும்போது தெரிஞ்சு போச்சு, வண்டியிலையாவது போட்டு ஓட்டிக்கலான்னு ஓடுறாரு. கொஞ்ச நாளைக்கு ஒரு 10 நாளைக்கு ஓட்டலான்னு. தமிழ்நாடு சிஎம் 2022-23 உங்கள் ஒப்ப மட்டும் துட்டாடாது. 25 லட்சமா அமௌண்ட் வேறு போடுறாங்கல்ல. இவருக்கு கார் புது கார் வேணுமா? ஏன் பழைய காரில் போக முடியாதா? உன் பொண்டாட்டி விற்றுறேன், பழைய பொண்டாட்டி புது பொண்டாட்டி கட்டிக்க முடியுமா உன்னால்? மக்கள் வரி பணம் வீணடிக்கிறீங்களையா நீங்கள்லாம். எம்ஜிஆர் விழா 4 கேஸ் போட்டிருக்கேன். உண்மையிலேயே சேலம் கலெக்டரை பார்த்து ரோகிணி பார்த்து வருத்தப்படுறேன். நீங்கள் வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. அவங்களே வழக்கு போட்டேன். அவங்க ஃபோனில் கேட்குறாங்க, சார் என்னை கொஞ்சம் விட்டுருங்க சார். நான் ஏன் விடணும் ஒன்று? நீ ஆட்சிக்காரன் மேலே போயிட்டுருவே, நான் வெடியை பார்த்துட்டு இருக்கணுமா? குப்பையை பொறுக்கிறதுக்கு நீ ஏன் போகிற? உனக்கு வேண்டாதவனா அவன் மேலே ஃபைன் பண்ணுவேன். காப்பீட்டு குப்பையை ரோட்டில் போட்டு உட்காந்துருக்கேன், வெடி பார்த்து என்ன பண்ண போகிறேன் நீ அவனை அப்படின்னு கேட்டுருப்பாட்டு அங்கே விட்டாங்க. இப்போ தான் சுற்றுறத அவங்க மேலே ரோகிணியா டிராஃபிக் ராமசாமியா வாட்ஸ்அப்பில் யூடியூப்பில் வந்துட்டுருக்கு. இப்போ கூட வருது பார்த்தேன் நான். நீ ஐஏஎஸ் ஆகலாம், மக்களுக்கு பணி செய், பாராட்டுற, ஆனால் தைரியமாக வெளியே வரணும். தப்பு நடக்கும்போது தட்டி கேட்கணும், அப்போ தான் நீ அதிகாரி. இல்லைன்னா நீ கூஜா தான். நீ என்ன தான் இருந்தாலும் நரேந்திர மோடி கையாட்டிக்கிட்டு ஏழப்பில் போயிட்டே இருக்கார். அதான் தெரியும் அவருக்கு, மக்களுடைய இது தெரியாது. பணக்காரனுக்கு கடன் கொடுத்து மக்கள் வெறிப்பணத்தில் மக்களை ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் இன்னும் வேடிக்கை பார்த்துட்றீங்களே, உண்மையிலேயே வருத்தமாக இருக்குது எனக்கு. உங்களுக்கு பயம் இருக்குது, அந்த பயப்படாதீங்க. பயமின்மை, தைரியம், தன்னம்பிக்கை 3 இருந்தால் நீங்கள் தான் ராஜா. நான் ஹாப்பியாக இருக்கணும். அந்த மாதிரி இந்த பிஜேபியில் எச் ராஜா ஒருத்தர் ஊரை ஏமாற்றிக்கிட்டு இருக்காரு. தேவையா
சும்மா இருக்கிற சங்கம் ஊதி கிடைக்கிறதுதான் இவங்களுக்கு வேலை. சாமியார் வேஷம் போட்டு சாமியார் ஆகி எல்லாமே ஏமாத்தான் நல்லா தெரிஞ்சு போச்சு. தமிழ்நாட்டில் 73,000 கோயில் நடுரோட்டில் கட்டிக்கிறாங்க துரித சமாதிக்கிறதுக்கு. இவன் தான் இந்துக்கள் நாட்டில் என்னை விட இந்துவை பார்த்துருப்பான. நான் சொல்லலை, சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்கேன். தலைமை செயலாளர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு விட்டு 73,000 கோயில் தமிழ்நாட்டில் ரோட்டில் கட்டியிருக்காங்கன்னு. எப்போ எடுக்க போகிறேன்னு ஆர்டர் போனவன் 10 மாதத்தில் போட்டிருக்கான் நினைக்கிறேன். அது இன்னும் எக்ஸிட் ரிப்போர்ட் போடணும், அடிக்க போகிறான். இன்னும் ரெண்டு கட்டிக்கிட்டு இருக்கான் ரோட்டில். இப்போ எதுக்காக எந்த இந்து கேட்டான்? முஸ்லீம் கோயில் பதினஞ்சு தான் இருக்கும், இவனுக்கு தான் ஆயிரக்கணக்காக இருக்குது. ஏன்னா அப்பப்போ திருப்பதி கூடன்னா ரோடெல்லாம் சாமி எடுத்துட்டு தான் பாய்க்கிறது. இதுதான் இந்துக்கள் இதுவா? ஆண்டவன் கடவுள் மனத்தில் இருக்கணும், உள்ளே இருக்கணும். மக்கள் தான் கடவுள். அதை நினைக்கணும் முதல்ல. ரோட்டில் நீ வச்சு கும்பிட்றதுனால கடவுள் வராது. திருப்பதியில் போய் போடுறாலும் யார் லஞ்சம் போடுறான்னு சொல்லலாம், பெரிய இஷ்யூ ஆகுறாங்க. அந்த நீ என்ன பண்ணுற? பிச்சை எடுக்கிற, சாமி படுத்து வச்சு பிச்சை எடுக்கிற, இதெல்லாம் தேவையா? நீ பல சமூக அமைப்புகள்லாம் நாங்கள் செய்கிறோம் நாங்கள் செய்யணும் கவர்னரே தொடர்ந்து பெருக்கிறாரு. கவர்னர் வேறு தொடர்ந்து பெருக்கிற வேலையா? ஃபோர்ஸ் கொடுக்குறாரு. அழகாக ரெண்டு பொம்பளைங்களை பக்கத்தில் வச்சுக்கிட்டு ஃபோர்ஸ் கொடுக்குறாரு எல்லா ஊர்லேயும். உட்காந்த இடத்துல வேலை வாங்கணும், அதுதான் கவர்னருடைய வேலை. அது தெரியாது அந்த ஆளுக்கு. ஏன்னா அந்த மாதிரி வளர்ந்துட்டாங்க. ஜாதி மதம் பேதமில்லா சமுதாயம் வாங்கணும்னு நினைக்கிறேன் சொல்லிக்கிட்டு இருக்கான் வாயால். ஆனால் செய்த முத்தரம் அக்கிரமம். இங்கு பாலா அவர்களுடைய கார்ட்டூன் விஷயமாக D1 காவல்துறை ஆய்வாளர் கொலகாரப்பாவி பிரபு என்பவன் ஒரு பொய்யான வழக்கை போட்டான். அவர் நான் முன்னால் பார்த்ததில்லை, ஆனால் என்னுடைய யூடியூப் வாய்ஸ் ஃபேஸ்புக் மூலயமா ஒரு அறிக்கை விட்டேன். SMS அனுப்பின கமிஷனர்கள்லாம் உடனடியாக மாத்திரையாக, ஏன்னா ஏற்கனவே என்னை கொலை பண்ண முயற்சி பண்ணவன் 2015. அவருடைய அந்த கார்ட்டூன் படத்தில் அந்த கார்ட்டூனை பார்த்து பத்திரிகையாளர் சங்கத்தில் பேனரை வச்சான்னு ஒரு தானாக முன்னு வழக்கு பதிவு பண்ணார். புறம்போக்கு இதெல்லாம் நாட்டில் வாழ்ந்துட்டு இருக்கா நாட்டில். பெருமையாக சொல்கிறேன், நான் வருத்தப்படலை. என்ன அந்த காவல்துறை என்மையான ஒன்றும் பண்ண முடியாது. என்னை சாவடிக்கிறது அவங்ககிட்ட இல்லை. பயப்படாதீங்க, அச்சமில்லை அச்சமில்லை இருக்குதான் அமீர் தேக்கம் நடக்குது. அச்சப்படாதீங்க.